ஊர்வசி. ஏன்னா பேர்லேயே ஊர் இருக்கு. நமக்கு ஊருக்கு ரொம்ப ராசியா, நான் ஊர்வசிக்கு நமக்கு ராசி தான். ஊர்வசினாலே வெற்றி தான். கார்த்திக் கண்ணன் இந்த வெப்சீரிஸ் மூலமாக நல்ல வரவேற்பு பெற்று அவர் வந்து இந்த இதுலேருந்து பெரியதலைக்கு வரணும். பெரியதலைக்கு வந்து நல்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு தான் இன்றைக்கி சினிமா நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா புது புதுசுலாம் கொண்டு வராங்க, நல்ல நல்ல ஐடியாஸ்லாம், நல்ல ஒரு கண்டென்ட்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. இன்றைக்கி வெற்றிக்கு பிரம்மாண்டம் கொடுக்கணும், செலவு பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை. நல்ல விஷயம் சின்ன படிச்சுருந்தா கூட அது பெரிய இடமாக இன்றைக்கி மக்கள் கொடுக்குறாங்க. மக்கள் ரெடியாக இருக்காங்க, நல்ல படங்களை வரவேற்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதனால் வர ஒரு புது இயக்குனர்லாம் பெரிய பெரிய ஹீரோக்கள் நம்பியோ பிரம்மாண்டத்தை நம்பியோ ஏமாற வேணாம். சின்ன விஷயத்தை வச்சு பெருசாக ஜெயிக்கலாம். அப்படி கார்த்திகனை ஜெயிக்கணும். அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு கார்த்திகை வந்து ஒரு 12 இயர்ஸாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் டு ஃபைனலி சீ ஹிம் இன் திஸ் பொசிஷன், ஐ எம் வெரி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம். இந்த வெப் சீரிஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். நீங்கள் இனியும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் சீக்கிரம் வீல் பி ஒர்க் டுகெதர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அழைப்புதலை ஏற்று சார் வந்து பேரர் சார் வந்திருக்காங்க. அவங்க கையால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் கேட்குறது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் சக்தி என்ன சொல்லிகிட்டே இருந்தார், சார் வராரா வரலையான்னு சொல்லிகிட்டே இருந்தார். கடைசி நிமிஷத்தில் சார் வராருன்னு சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். பெரிய ஒரு அவார்ட் வாங்கின மாதிரி ஒரு ஃபீலாக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள்கிட்டருந்து ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கினது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிசி ஆண்டனி. எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நான் ஃபஸ்ட்டு என்னோடய அஸ்டண்டர்ட்லேருந்து அவங்கள தெரியும். பட் அவங்களோட ஜேர்னி வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய லெவலில் முயற்சி எடுத்திருக்காங்க. பட் இந்த ஊர்வசி வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் நடிக்க வேண்டியது, அவங்கள்ட்ட தான் சரி சொன்னேன் இந்த கதையை. பட் அன்ஃபார்ச்சுனேட் நடிக்க முடியல. ஸோ இனி வந்ததுக்கு ரொம்ப நன்றி லிசின் மேடம். ஸோ அடுத்தது வந்துட்டு என்னோடய நண்பன் யோகி வந்திருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யோகி, நன்றி. அடுத்தது வந்துட்டு ஜாகோர் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்த எல்லாருக்குமே என்னோடய ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு மாஸ் ரவி இதில் அடிஷ்னல் டைலாக் எழுதியிருக்காரு. ஜெசாமாட் சண்டை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுவும் எல்லோரையும் விட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும், ஆர்ஜிஎஸ் சினிமாஸ். ஸோ என்னோடய ப்ரொடியூசர் வந்து கோவிந்த் சார் காரைக்குடியில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. சரி ஒரு வெப்சீரியஸாக ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து பெரிய தேங்க் பண்ணணும். ஸோ அவங்க இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இல்லை. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு ஊர்வசியில் வந்துட்டு என்னென்னா கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேகா நாயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேகா நாயர் ஏதோ வேறு வேறு வேலையில் வர முடியாமல் போயிடுச்சு. அஸ்வின் பிரகாஷ் வந்திருக்காப்புல அவரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் முக்கியமான ஒரு லீடாக பார்த்தீங்கன்னா நேத்ரா பிரசாத் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நிறைய படங்கள் ப்ளஸ் அது இல்லாமல் வந்துட்டு இன்னொரு டேலண்ட் இருக்குது அவளுக்கு, நேத்ராவுக்கு. அவள் நம்பர் ஒன் கிளாசிக்கல் டான்ஸரு. இப்போ ரீசெண்டாக நடந்து இப்போ ரீசெண்டாக தான் அரங்கேற்றம் பண்ணான். ஸோ அவ்வளோ ஒரு பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணுவான் அவள் கிளாசிக்கலில், சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்கு அவளை. ஸோ அவளோட சப்போர்ட் எனக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பலமாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு படத்தோட முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் நடிச்சிருக்கா. ஸோ அவளுக்கும் என்னோடய ஒரு வாழ்த்துக்கள் அவள் வந்ததுக்கு. அவளோட பிஸி சைடில் ஒதுக்கிட்டு அவங்க அம்மா கூட்டு வந்திருக்கா. இப்போ காயத்ரி பிரசாத் வந்து இந்த படத்துக்கு இந்த ஊர்வசி வெப் சீரீஸ்க்கு வந்து கேஸ்டிங் அவங்க தான் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்குமே இங்கே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். 2019 நிறம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவார்டு வாங்கினதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து காயத்ரி பிரசாத். ஸோ அவங்களும் அதில் தான் அவள் தான் லீடில் நடித்தா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஜெஸ்ஸா மேட்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்காங்க. மீசை முறுக்கு டீம் ரஞ்சித் ப்ரோ வந்து எனக்கு அவரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு டிஜிட்டல் சைடில். ஸோ அவருக்கு என்னோடய நன்றி. ஸோ அதர்வைஸ் வந்து என்னோடய நண்பர் சக்தி சரவணன் சார், அவர் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்துட்டு என்னோடய பிரதராக என்னோடய நண்பராக பயங்கரமான எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் விட என்னோடய ஆர்ஜிஎஸ் டீம் என்னோடய நண்பர்கள் என்னோடய டீமாக தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணது வந்துட்டு அண்ணா சேகர் அண்ணா தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் இந்த அவுட்டு வந்து வந்திருக்காது. ஸோ அவரோட அந்த டைமில் வந்துட்டு அவர் கொடுத்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. சேகர் அண்ணா, ஜெரால்ட் அண்ணன், அவங்க ரெண்டு பேரும் நல்லா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லபடியாக அவர் வந்துச்சு. ஸோ அதர் சைடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டீமில் பார்த்தீங்கன்னா வினோத், ஈஸ்வர்,
ராஜர் ப்ளஸ் என் டீமில் வந்துட்டு மகிழ்வுமணி, அவர் எங்கே கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கார்னு நினைக்கிறேன். பட் அவர் எனக்கு வந்து இதில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அடிஷ்னல் டைலாக் வந்து மாஸ் ரவி பண்ணியிருக்காப்புல, அவரும் ரொம்ப அவரோட டைலாக்ஸ் ரொம்ப பண்ணியிருக்காப்புல. ஸோ எல்லாருக்குமே என்டையர் டீம், பாலா இப்போ வரைக்கும் கூட இருக்கான், அவனோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்கா. தேங்க்ஸ் ரொம்ப பாலா. ஸோ கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுவான் என் கூட. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நவர்சாவில் பண்ணான், கௌதம் வந்துட்டு இதில் அவனும் ஒரு ப்ளே பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லாயிருக்கு. முகிலன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சினிமா என்னோட சினிமா காட் ஃபாதராக இருக்கிற முகிலன் அப்படின்னு சொல்லுதுன்னா லாஸ்ட்டில் இருக்காரு. ஸோ அவரை நான் கூப்பிட்ட முன்னிலேருந்து வாங்க வாங்கன்னு சொல்லி வரல. ஸோ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவரும் எனக்கு ஒரு பெரிய காரணம். நன் தம்பி யாசர் இருக்கான். ஸோ யாசர் ரொம்ப நன்றிடா யாசர். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய அழைப்புதலை ஏற்று தமிழன் ராகுல் எனக்கு வந்து பல வருடங்களாக எனக்கு தெரியும். இன்றைக்கி வந்து கோஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். தேங்க்ஸ்ரா தம்பி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். இல்லை திருச்சியிலேருந்து வந்திருக்கான் சார். நான் ஆக்சுவலி நேற்று தான் சொன்னேன், தம்பி எனக்கு கோஸ் பண்ணுறாரு வரையன்னு கேட்டேன். ஸோ தம்பி வந்திருக்கான், தம்பிக்கும் ரொம்ப நன்றி. அண்ணன் ஜாக்குவரனுக்கும் ரொம்ப நன்றி, அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே நன்றி. கார்த்திக் வந்து எனக்கு ஒரு 13 வருஷமாக தெரியும், என்னோடய 2வது படத்துலேருந்து தெரியும். அப்போது வேறு மாதிரி பழக்கம், இப்போது இயக்குனராக எனக்கு தெரியும். இவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா எடுத்திருக்காரு, அவார்டும் வாங்கியிருக்காரு. பூனே ஃபெஸ்டிவலில் வந்து 105 கண்ட்ரி கலந்துக்கிட்டு 1111 ஷார்ட் ஃபிலிம் கலந்துக்கிட்டதில் இவரோட ஷார்ட் ஃபிலிம் வந்து அவார்டு வாங்கினுச்சு. அது மிகப்பெரிய ஒரு விஷயம், நானும் போயிருந்தேன் அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு. அதுமாதிரி நிறையா ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு, நிறையா அவார்டும் வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்திருந்தார், அதில் வந்து ஹீரோ நடித்தவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அஸ்வின். அதுவும் ஒரு நல்ல படம். இது இப்போ இதுவும் நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மெசேஜ் இருக்குது இதில், கூடி சீக்கிரம் படம் பண்ண போகிறாரு, இது யாருக்கும் தெரியாது, நான் இப்போ சொல்கிறேன், ரெடி ஆகிட்டாரு. இந்த ஊர்வசி வெப்சீரிஸ் வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக வரணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அடுத்து சீக்கிரமாக படமும் பண்ணிவிடுவார். வாழ்த்துக்கள் கார்த்திக். குட் ஈவினிங் டு ஆல். நான் இந்த படத்தில் ஹீரோயினோட டாட்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வசந்த் சாரோட ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அதுவும் அவார்ட் வாங்கியிருக்கு. அண்ணாவோட படத்தில் நிறம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதில் மெயின் வில்லனே நம்ம யோகி அண்ணா தான். எனக்கு பேச வரல டக்குன்னு. ஸோ தேங்க்யூண்ணா.